நாட்டில் இதுவரை மூன்று கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பரிசோதனையை அதிவேகமாக மேற்கொள்வது என்ற உத்தியை பின்பற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் இதனால் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் ஐந்து புள்ளி ஒன்பது இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து மொத்த பாதிப்பு எண்ணிக்கை முப்பத்தி ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது இருபத்தி நான்கு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனா் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஐந்து லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் பதினான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எழுபதாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு பேர் உயிரிழந்துள்ளனா் தலைநகர் தில்லியில் அறுநூற்று இருபத்தி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று எட்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் நான்காயிரத்து முன்னூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் ஐநூற்று பதினாறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் இருபதாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் முப்பத்தெட்டாயிரத்து எண்ணூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் இருநூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவில் எண்பத்தோராயிரத்து இருநூற்று முப்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து பேர் குணமடைந்துள்ள நிலையில் நான்காயிரத்து எண்ணூற்று பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது எட்டு லட்சத்து பதினேழாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூறு பேர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று பதினான்கு பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் முப்பத்தி ஆறு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று பதினேழு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு பதினாறாயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் ஆறு லட்சத்து பதினோறாயிரத்து நானூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டு பதிமூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து லட்சத்து பதினாறாயிரத்து நானூற்று தொண்ணூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின் தெரிவிக்கலாம்